ஹைதராபாத்தில் பரபரப்பான பஷீர் பாக் பகுதியில் சைரன் ஒலியோடு வேகமாக வந்து கொண்டிருந்தது தனியார் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று. போக்குவரத்து நெரிசலை சரி செய்து ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார் இங்கிருந்த போக்குவரத்து காவலர் ஒருவர். சிக்னலில் இருந்து சுமார் 100 மீட்டர் தூரம் சென்ற ஆம்புலன்ஸ் திடீர் என ஓரம் கட்டி சாலை ஓரமாக இருந்த கடை முன்பு சைரன் ஒலியோடு நிறுத்தப்பட்டது. என்னவென்று விசாரிப்பதற்காக போக்குவரத்து காவலர் சென்றபோது ஆம்புலன்ஸில் இருந்து சாவகாசமாக இறங்கியவர்கள் சூடாக பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ஆம்புலன்ஸின் முன் இருக்கையில் இருந்த பெண் ஊழியருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து கொண்டிருந்தார் ஓட்டுநர். அதிர்ச்சி அடைந்த போக்குவரத்து காவலர் சைரன் ஒலியோடு வந்ததால் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தேன், நீ என்னவென்றால் டீ பஜ்ஜி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயே என்று கேள்வி கேட்டார். டிரைவர் கோனே ड्राइवर है तुम सैरन मार के क्यों तो हॉस्पिटल लेके जाना जी सैरन मारे तो मैं वहाँ क्लियरेंस दिया तुम उधर आना बोलते तुम यहाँ आके ये चाय पर चाय भजी मिर्ची भजी खा रहे सैरन नहीं मानना ना तुमको नहीं मिले इंस्ट्रक्शंस हाँ कौन है किसको कौन है पेशेंट कौन है बोलो सब अच्छे बात कर रहे அதற்கு நோயாளியும் டாக்டரும் டீ கேட்டதால் அவர்களுக்காக ஆம்புலன்ஸை நிறுத்தி இருப்பதாக தெரிவித்தார் ஓட்டுநர். இந்த பதிலால் எரிச்சல் அடைந்த காவலர் நடந்த அனைத்தையும் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தார். சைரன் மார்க்க யாரே ஆப் மை கிளியரன்ஸ் யா ஆப் கிளியரன்ஸ் கே ஆ கே ஆனே கே பாத் யா மிர்ச்சி பஜ்ஜி கா ரே வோ சைரன் கியூ மாரே சைரன் மாரனே சே ஹம் டியூட்டி பே சப் சோட் கே ஆகே பாக்கே ஆகே ஆம்புலன்ஸ் பே தேதே சப் சோட் கே காடி ஹா दूसरे गाड़ियों को छोड़ दे फिर आप यहां आके मिर्ची भजी खाने के लिए सैरन मार के आए आप ओके ठीक है ठीक है आई विल फॉरवर्ड दिस वीडियो टू हायर एंड एंड कौन सा भी आपका हॉस्पिटल है दो विल टेक अ सीरियस एक्शन இதனை எடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஆம்புலன்ஸில் நோயாளி யாரும் இல்லை என்பது தெரிய வந்தது. டிராஃபிக்கில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக சைரனை ஒலிக்க விட்டு வந்ததும் தெரிய வந்ததால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உயிர் காக்கும் அவசரத்தில் ஆம்புலன்ஸ் செல்கிறது என்பதற்காக தானாகவே முன்வந்து மக்களே வழி ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையில் இது போன்ற செயல் ஏற்புடையது அல்ல என போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி.